வணக்கம். இவ்வினிய வேளையில் நான் கூற எடுத்துக்கொண்ட கவிதையின் தலைப்பு தாய்மொழி. தாய்மொழி என்பது தாயின் மொழி. அது தாயும் நீயும் பேசும் மொழி. ஆயிரம் மொழிகள் நீ அறிந்திருந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே சின்ன உன் செவியில் சில்லட பாய்ந்து சின்ன உன் செவியில் சில்லட பாய்ந்து கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தோளிலும் மார்பிடும் சாயையிலே நீ தொட்டியில் ஆடி ஒய்கையிலே ஏலிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டே ஏலிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டே இதமாய் தூங்கிய பாட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அன்னையை அழைத்தே அழுகையிலே அவள் அனைத்ததும் உடனே நீ சிரிக்கையிலே தன்னிலை மறந்தே தாய்மனம் பொங்கி தன்னிலையும் மறந்தே தாய்மனம் பொங்கி தவிப்புடன் உன்னை கொஞ்சும் மொழி. அது தவணையில் எதையும் மிஞ்சும் மொழி. தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துருதுருதாடிய உருவத்திலே பல்லுமில்லாமல் சொல்லுமில்லாமல் பல்லுமில்லாமல் சொல்லுமில்லாமல் பல கதை சொல்லிய மயக்கும் மொழி. நீ பயிலு முன் பேசிய இயற்கை மொழி. உன்னுடன் இணைந்தே பிறந்த மொழி. உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி. எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எதையும் பயின்றிட சிறந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. தமிழினம் எழுதிய பெரும்பேறு அது தாய்மொழி. தமிழினும் அரும்பேறு அமிழ்தினை உரிமை அடைந்தவர் யாரும் அமிழ்தினை உரிமை அடைந்தவர் யாரும் அருந்தாதிருத்தல் அவப்பேறு.